வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் ரேஷன் கார்டுகளுக்கு மூன்று முக்கிய அறிவிப்பும் அது மட்டும் இல்லாமல் மூன்று மகிழ்ச்சி தகவலுமே சற்றுமுன் வெளியாகியுள்ளது. அது என்ன தகவல் என்பதை நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நாங்களே வீட்டுக்கு வந்து குடிக்கிறோம், பழங்குடியினர் மக்களுக்கு ரேஷன் கார்டு, மாவட்ட ஆட்சியரின் அதிரடி உத்தரவு. அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் பழங்குடியினர் மக்களுக்கு முழுவதுமே பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு கொடுத்துட்டு வராங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் பழங்குடியினர் மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் தகுதியுள்ள பழங்குடியினர் மக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதான முதியோர்கள் வீடுகளுக்கு அருகிலே சென்று ரேஷன் கார்டுகள் வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர்களின் வழிகாட்டுதலின் பேரில் அண்ணா நகரில் வசிக்கும் பழங்குடியினர் மக்களின் வீட்டுக்கே சென்று அவரது குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டது. இதனை வட்ட வழங்கல் அலுவலர் குப்புசாமி வழங்கியுள்ளார். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது அறிவிப்பு, ஆதார் எண்ணுடன் அதாவது ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னா யார் யார் இணைக்காமல் இருக்கின்றோ உங்களுக்கு ஜூன் 30 தான் கடைசி நாள். ஜூன் 30க்குள்ளே ஆதார் எண்ணை ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும் என்று யூஐடிஏ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மூன்றாவது அறிவிப்பாக, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகவும் ஹாப்பியான நியூஸ், இருக்கும் இடத்திலேயே அனைத்துமே பெரும் வசதி. அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கொள்ளலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுகள் மட்டுமல்லாமல் அதைத் தொடர்ந்து ஆதார் கார்டுக்குமே இந்த ஒரு அப்டேட்டே வந்து கொண்டிருக்குது. இப்போ ரேஷன் கார்டுகளுக்கு பார்க்கலாம். ரேஷன் பொருட்களை வாங்க மக்கள் அல்லாடி வருகின்றனர். இதனால் தற்போது ஆன்லைன் மூலமாகவே ரேஷன் பொருட்களை வாங்கும்படி திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது கூகுள் பிளே ஸ்டோர் தளத்தில் சென்று மீரா ரேஷன் ஆப்பை டவுன்லோடிங் செய்து பின்னர் ரேஷன் கார்டு எண்ணை பதிவு செய்து லொக்கேஷன் வசதி ஆன் செய்யவும். இப்படி செய்வதன் மூலமாக ரேஷன் கார்டுகளை அருகில் உள்ள ரேஷன் கார்டுகளின் விவரங்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும். மேலும் ரேஷன் கார்டு எண்ணை இந்த ஆப்பில் பதிவிடுவதன் மூலமாக பரிவர்த்தனை விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண்ணை பயன்படுத்தி கார்டுதாரர்களின் தகுதியை சரிபார்க்கவும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சேவையை மதிப்பிடவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சற்றுமுன் ரேஷன் கார்டுகளுக்கு இந்த மூன்று முக்கிய அறிவிப்புகள் மட்டுமே வெளியாகியுள்ளது. இதே மாதிரி டெய்லி நீங்க தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.